சீக்கிரமா வாங்கடா. என்னமோ கல்யாணத்துல அரசாணி பானை தூக்கிட்டு வர மாதிரி அண்ணன் போட்டு வர்றீங்க. என்னடா வெறுங்கைய வீசிட்டு வந்து நிக்கிறீங்க? நேத்து வேலை செய்துகிட்டு வெறுங்கையோட தானே வீட்டுக்கு போனோம். கூலிய அதிகமா குடுக்கறேன்னு பண்ணையார் சொன்னாரே, கடைசியில வெறுங்கைய விரிச்சிட்டாரு. ஏண்டா உங்க கூலிய நான் வாங்கி தருவேங்கிற நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? அந்த நம்பிக்கையிலதான் நேத்து வரைக்கும் வேலை செஞ்சு ஏமாந்தான். இன்னைக்கு மாயவார சொல்றீங்க? விளைஞ்ச பயிர் தண்ணியில கிடக்குறா, அதை இப்பவே அறுத்து கரை ஏத்தலன்னா நாளைக்கு முளைச்சு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம மண்ணோட மண்ணா போயிடும். அப்படி போக சம்மதிச்சாலும் சம்மதிப்பீங்க, ஆனா எங்களுக்கு ஒரு பிடி நெல் அதிகமா கொடுக்க மாட்டீங்க. ஆமாப்பா, இவர் எப்போதும் முதலாளி கட்சி தான். இன்னைக்கு கூலிய வாங்கிட்டு தான் வயல்ல இறங்குவோம். தம்பி தம்பி, வாயில்லாத ஜீவன் அதை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? திங்கிறதுக்கும் குலைக்கிறதுக்கும் வாய் இருக்குல்ல. கோழிய புடிச்சிட்டு ஏறி விட்டா அதை விரட்டிட்டு வருது, அடிச்சு கொள்ள வேண்டாம். ஊரா ஓட்டு கோழிய புடிச்சிட்டு வரலன்னு அதை போட்டு அடிக்கிறீங்களே, அது கேவலம் நாய் ஜென்மம் தானே. நீங்க சொன்னது அதுக்கு புரிஞ்சதோ இல்லையோ? உபதேசம் போதும்டா. நீ போன விஷயம் என்னாச்சு? ஆளுகளை வயல இறக்கி விட்டே இல்லையா? இல்லைங்க, உள்ளூர் ஆளுங்க கண்டிப்பா வயல்ல இறங்க முடியாதுங்கிறாங்க. அதிகம் கூலி கொடுக்கணுமா? அதுக்கு சம்மதிச்சாத்தான் வேலை செய்வோம்னு அடாவடித்தனம் பண்றாங்க. நன்றி கட்ட பசங்க, இப்படி சரியான சமயத்துல கழுத்தறப்பாங்கன்னு எனக்கு தெரியும்டா. எதுக்கும் தயாரா இருக்கணும் தான் நான் வெளியூர் ஆடுங்களை ஏற்பாடு செஞ்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் அவங்களை அழைச்சிட்டு வயலுக்கு போறேன். நீ அப்பா அவ கூட்டிட்டு சீக்கிரம் பண்ற. வெட்டி போடுவ வெட்டி. முதல்ல இந்த இட்லி வெட்டுங்க, அப்புறம் என்ன வெட்டலாம். எடுத்துட்டு போ, நான் சாப்பிட போறது இல்ல. என் மேல என்னங்க போவோம்? நீ ஏன் என் பின்னாலே வர? நீங்க எனக்கு முன்னால போறீங்க. உங்க பின்னால அழிஞ்சு கைகால எல்லாம் ஓஞ்சி போச்சு. எங்க உட்கார போறீங்க சொல்லுங்க, அங்க வச்சுட்டு நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு. நான் உட்கார போறது இல்ல. முதல் இட்லி சூடா எடுத்து போட்டியே உன் புத்திர பாக்கியத்துக்கு. அவ அதை சாப்பிட்டுட்டு வேற வேலை இல்லாம நாய பிடிச்சு அரைஞ்சிட்டு இருக்கான். அறுவடை நடக்குது போடா, இல்லன்னா ஆளு கொஞ்சமா அறுத்தெடுத்து சோறு கொண்ட பொண்டாட்டிகளை கொடுத்துருவாங்கன்னு சொன்னா அவருக்கு வயலுக்கு போறதுக்கு கார் வேணுமா? ஏண்டி கார்ல பாடி நான் கட்டு முதல் பண்ணுனேன். இதை நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். கேட்டா முறைக்கிறானே. உங்ககிட்ட எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, அவனை உட்கார வச்சு சோறு போடும் போது பக்குவமா அவன் காதல போடும். ஐயா என்னடா ஐயா கண்ணு, அறுவடை நடக்குதா இல்லையா? இல்லைங்க, நம்ம ஆளுங்க கூலி தகராறு பண்ணிக்கிட்டு வயல்ல இறங்க மாட்டேங்கிறாங்க. தம்பி கிட்ட சொன்னேன், வெளியூர் ஆளுங்களை அழைச்சிட்டு வரேன்னு போயிருக்காங்க. என்னடா இது, அவன் அரியாட்டில் அடைச்சிட்டு போய் அங்க தகராறு பண்ண போறான். புறப்படா சீக்கிரம். ஏன்டா சும்மா நிக்கிறீங்க? இறங்கி அருங்க வேண்டா. டேய் ஐயா சொல்றது காதல விழுகல, இறங்குங்க வேண்டா. அவங்கள ஏண்டா பாக்குறீங்க? நீங்க எல்லாம் துணிஞ்சுதான வெளியூர்ல இருந்து வேலை செய்ய வந்திருக்கீங்க, பின்ன ஏண்டா பயப்படுறீங்க? டேய் முன்னாடி நான் இறங்குறேன், ஏன் பின்னாடி வாங்க. வயல்ல இறங்குனா காலை வெட்டி விடுவேன். சொல்ல சொல்ல வயல்ல இறங்குது, ஒத்த வாங்கிட்டு தான் கரையேறும் போல இருக்கு. மாடிக்கும் விடுறா மாட்டேன். என்னப்பா வடிவேலு, மாட்டுக்கு ஒரு தரம் மனுஷருக்கு ஒரு தரம் சொல்லணுமா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஐயா நாங்க வர்றங்க, நாங்களும் கூலிக்காரங்க அவங்களும் கூலிக்காரங்க, எங்களை மோத விட்டு நீங்க வேடிக்கை பார்க்காதீங்க. வாங்கடா போலாம். போறீங்களாடா? போங்கடா. நான் ஒருத்தனை இறங்கி அத்தனை அறுத்து கரையேத்தனடா. ஐயா வயல்ல இறங்குறது இருக்கட்டும், முதல்ல மனசு இறங்க. இவங்க என்ன கேக்குறாங்க? வயிற்றுக்கு பத்தல நாலு படி கொடுக்கிற கூலிய அஞ்சு படியா கொடுங்கன்னு கேக்குறாங்க, அவ்வளவுதானே? ஊர்ல நாலடி நடந்தா மூணு அடி இடம் உங்களுக்கு. நல்லா வேற விளைஞ்சிருக்கு, கொடுத்தா என்ன? கொடுப்பாண்டா கொடுப்பான். இதோ இருக்கிறான் உங்க அப்ப ஜமீன்தாரு, சேர்த்து வச்சிருக்கிறாரு, அள்ளி கொடுக்க சொல்லுங்க. எனக்கு முன்னால எங்க அப்பாவை மரியாதை குறைவா பேசாத, அப்புறம் நானும் மரியாதை தவறிடுவான். அவங்க சொல்றதுல என்னடா தப்பு? அது நியாயம் தானே? என்ன நியாயத்தை கண்டுட்டீங்க? இந்த ஆளுங்க கேட்கிற கூலிய நியாயம் நினைச்சு கொடுத்தா அடுத்த போகத்துல சந்தோஷமா கலப்பைய கொஞ்சம் அழுத்தி பிடிச்சானுன்னா கொடுக்கற கூலி ஒரு மூலையில விளைஞ்சிட்டு போகுது. ஏய் அவங்க ஏன் ஆளுங்களா? நாளைக்கு வேலை இல்லைன்னா சாப்பாட்டுக்கு ஏன் வீட்டு வாசல தாண்டா வந்து நிக்கணும்? கல்யாணம் கருமா இருந்தா நான் தாண்டா கொடுக்கணும்? அவங்களை திட்டதுக்கும் அடிக்கிறதுக்கும் கூட எனக்கு உரிமை இருக்குடா. ஐயா அவங்க உங்க ஆளுங்கதான், நல்லா திட்டுங்க அடிங்க, ஆனா முதுகுல அடிங்க வயித்துல அடிக்காதீங்க. மாணிக்கா சும்மா இருக்க மாட்டே. ஐயா நீங்க ஆத்திரப்படாம வீட்டுக்கு போங்க. ஏய் இப்ப என்ன சொல்றீங்க, வயல்ல இறங்கி அறுக்க போறீங்களா இல்லையா? என்னப்பா நீங்க இந்த பயலங்களோட பேசிட்டு, அவங்க இறங்க மாட்டாங்க. தண்ணீர பாதி தரையில பாதின்னு எல்லாம் அழிஞ்சு நாசமா போகட்டும், வாங்க. அப்படி அழிஞ்சு போங்க நாங்க விட மாட்டோம். நாங்களே வயலுக்குள்ள இறங்கி அறுத்து சட்டப்படி எங்களுக்கு சேர வேண்டிய நெல்லை எடுத்துக்கிட்டு ஒரு மணி நெல் கூட வேஸ்ட் இல்லாம உங்களுக்கு சேர வேண்டிய நெல்லை பத்திரமா உங்க வீட்டுல கொண்டாந்து சேர்த்துடுவோம். டேய் இறங்கடா வயல்ல, எனக்கு ஒரு ரூபாய் கொடு, மத்தவங்களை கூப்பிடு.
ஒரு அஞ்சாறு ரவுடிகளை விட்டு அடிச்ச மாதிரி உடம்புல அப்படி ஒரு வலிடா. ஐயா கண்ணு, ஐயா உன் கைக்கு ஒரு தனி மகிமடா. அங்கதான்டா, அங்கதான்டா, அங்கதான். டே நிஜமா சொல்றேன், நம்ம அலமேலு கைக்கு கூட அந்த மகிமை கிடையாதுடா. ஆமா, வடிச்சு கொட்டுற தவிர இந்த கைக்கு வேற என்ன மகிமை இருக்கு? நீங்க பேசாம ஐயா கண்ணுவே கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஐயா கண்ணு, நீ வீட்டுக்கு போல எத்தனை நேரம் தான் காலம் கிட்டு இருப்ப? உனக்கு கை வலிக்குங்கிற நினைப்பே அவருக்கு இருக்காதே. தமிழ் ஆறு மூணா வருஷம் இதே மாசம் இதே தேதியில நம்ம வீட்டுல என்ன விசேஷம் நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? என்னப்பா தங்கச்சி மேல உசிரியே வச்சிருக்க, இது கூட உனக்கு ஞாபகம் இல்ல? அதான் சொல்றியா, தங்கச்சியோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்துச்சு. தனக்கு கல்யாணம் ஆன நாளாச்சுன்னு அவ புருஷ முகத்தை பாத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. புருஷ முகத்தை பார்க்க போறா தனியாவா? அவளா போனால நீ அனுப்பிச்சு வச்சியா? ஆசையோட போகட்டுமாமான்னு கேட்டா, சரிமா போயிட்டு வா. இங்க போலாமா? அந்த பய செஞ்ச தப்புக்கு அவன் மன்னிப்பு கேட்டு தங்கச்சியை கூட்டிட்டு போனோம். காலி கட்டினவளை தள்ளி வச்சுட்டு எவ்வளவு தெருவுல போன கழிசடை எடுத்துக்கூட அந்த வீட்டுல வச்சிருக்கான். இது நியாயமானு கேட்டதுக்கு கம்பிய காய வச்சு தங்கச்சி முதுகுல சூட்டு போட்டானே, மறந்துட்டியா? என்னப்பா நீ தப்பு பண்ற, நான் கேட்டதுக்கு என்ன விட்டானா? ரோஷ உள்ளவனா இருந்தா ஓ தங்கச்சி கூட்டிட்டு வெளியே போனான்னு அவன் அப்பாட்டிக்கு முன்னாடி அவமானப்படுத்தினானே. எந்த பேரு? தெய்வத்தை பாத்தியா? இல்ல. ஏன்? நான் போன நேரம் சரியில்லை, கதவு மூடிட்டாங்க. அவனுக்கு எல்லாமே கிடைச்சு போச்சு. அவனை பாத்தியா? பார்த்தேன். அவன் உன் கூட பேசினா? பேசினாரு. அவன் உன்கிட்ட முகம் கொடுத்து பேசியிருந்தா தான் அந்த சந்தோஷம் உன் முகத்துல தெரிஞ்சிருக்குமே. கொஞ்சமாவது தெரியுதா பாருமா? அங்க என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன். ஓ தெய்வம் இருக்கானே, அந்த கல்லு, அவன் உன்னை பார்த்தோன்ன முகத்தை திருப்பிட்டு வீட்டுக்குள்ள போயிருப்பான். அந்த கைசடை இருக்காள, அவன் ஓடி வந்து வீட்டு கதவை சாத்திருப்பா. உடனே நீ அழுதுட்டு ஓடி வந்திருக்க, இதெல்லாம் நடந்தது. முதுகல அவன் சூடு போட்டானே, அத மறந்துட்டியா? அந்த தழும்பு இதுக்குள்ள மாறி போச்சா? இல்ல, அதெல்லாம் மறந்துடல. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணமான நாள், அத அவரு மறந்துட்டாலோ என்னாலும் மறக்க முடியல. அவர் கால விழுந்து கும்பிட்டு வரலான்னு போன, என்ன நேர்ல பார்த்து தாலி கட்ட வேணும் நினப்பு வந்து ரெண்டு வார்த்தை என்கிட்ட பேச மாட்டாரா? அதுல இருந்தாவது எனக்கு விமோசனம் கிடைக்காதான். தங்கத்தோட அருமை அவருக்கு எல்லாம் தெரியும். இருக்கட்டும் இருக்கட்டும், அதை இரும்பு அடிச்சு நீக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு நான் அவன் அடிச்சு நீட்டுறேன். அவர் என் புருஷன், அதையும் ஞாபகப்படுத்திட்டேன். நீட்டுறேன், போனது போகட்டும். இனிமே நீ அங்க போக கூடாது. அதை இங்க வந்து செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும். இல்ல கூடிய சீக்கிரம் நான் அவனை கேட்க வைக்கிறேன். அதான் மன்னிப்பு கேட்க வச்சுச்சிய, கேட்டுத்தானே வர்றேன். ஏங்க வந்தது வராததுமா அவன் மேல தள்ளு தள்ளு விடுறீங்க? அரைஞ்சு போடுவான். நீங்க மன்னிப்பு கேக்குற மாதிரி அவன் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டான்? எவன் நல்ல எவன் எங்க கொண்டு போனா இவனுக்கு என்னடி? எம் முன்னாடியே எஜமான மரியாதை குறைவா பேசலாமா? அவங்க எம் முகத்துக்காக இவனை மன்னிச்சு விட்டாங்க, இல்லாட்டி கிழிச்சிடுவாங்க. பாச்சாடி பாச்சாடி, இப்படி வாய் நீடுறதுனாலதான் நான் அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டியிருக்கு. அவங்க எல்லாம் பரம்பரை பெரிய மனுஷங்கடி. ஆஹா, அவங்க எல்லாம் பரம்பரை பெரிய மனுஷனாவே இருந்துட்டு போட்டோம்.
இவர் ஏன் பரம்பர அடிமையா அவங்க காலையை பிடிச்சிட்டு கிடக்கிறாரு? அந்த பெரிய மனுஷன் பொண்டாட்டி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உங்க அப்பா செய்யறாரு சொல்லி எல்லா பேரும் என் மூஞ்சில காலை துப்புறான். நாக்க பிடிக்கிற போல இருக்கு. இன்னைக்கு நாம திங்கிற சோறு அவங்களுது. நன்றி மறந்து பேசக்கூடாது. நன்றிய காட்டதான் நாள் பூரா நாயா உழைக்கிறமே. நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன், மாறுற மாதிரி தெரியல. நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன், மாத்திக்கிற மாதிரி தெரியல. ஐயோ, உங்க சண்டை எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம், பேசாம சாப்பிடுவாங்க. எனக்கு சோறு வேண்டாம் போடி. நீயாவது வந்து சாப்பிடு. எனக்கு சோறு வேண்டாம் போ. நீங்க ரெண்டு பேரும் சாப்பாடு மேல ஏன் கோச்சுக்கிறீங்க? எழுந்து வாங்க சாப்பிட. இந்த வீட்டுல சாப்பாடு ஒரு கேடு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீட்டுல சாப்பாடு ஒரு கேடு. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? பேசாம போக மாட்டேன். சாப்பிட்டு சண்டை போடலாமே. பேசாம போக மாட்டேன். என்னங்க, எனக்கு பசிக்குதுங்க. எனக்கு பசிக்கல. எனக்கு கூட பசிக்குது. எனக்கு பசிக்கல. நீங்க ரெண்டு பேரும் வரலன்னா நாங்களும் சாப்பிட போறது இல்லை. ஆமா, வந்து தொலைற. வந்து தொலைற. ஏண்டா உங்களுக்கு வேற வேலை இல்ல? வீட்டுல மனுஷங்க இருக்கிறதா இல்லையா? அது நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. உங்க வீட்டு எச்சியலாம் இங்க கொண்டுட்டு வந்து போடுறதுக்கு இது என்ன குப்பை தொட்டியா? மரியாதைக்காக பாக்குறோம். மறுபடி இப்படி நடந்தது, இந்த எச்சியலாம் திருப்பி உங்க வீட்டுக்குள்ளே வந்துடும் ஜாகிரதை. ஏண்டா தனி பசங்களா? நீங்க பேப்பர் படிக்கிறதுக்கும் கலாட்டா பண்றதுக்கும் குஸ்தி போடுறதுக்கும் இதுதான் இடமா? சாரு கொஞ்சம் மரியாதையா பேசு. இது ஏன் இடம்? இங்க குஸ்தி நடக்கும், கொலை நடக்கும். உனக்கு பார்க்க கஷ்டமா இருந்தா கண்ணை முடிக்க, கேட்க கஷ்டமா இருந்தா காதை முடிக்க, பேச கஷ்டமா இருந்தா வாய மூடிக்க. டேய், அவங்கிட்ட ஏன்டா வாய கொடுத்துட்டு வாங்கி கேட்டிக்கிற? வாடா. நீங்க இப்படி பயந்து பயந்து கீழ இறங்கறனாலதான் அவன் துணிஞ்ச தலைமையில ஏறான். தூண் தடிச்சு கைய கால உடைய வாடா. ஓ சின்ன பண்ண உண்மை இல்லையா? நீரே ஓடுற சும்மா வாரும். புடி மாமாவே. என்ன பேர் வச்சிருக்க? நெஞ்சில காலை வச்சு கொல்லப்புறத்துக்கு தூக்கிட்டு போய் கழுத்தை புடிச்சு நைசா ஒரு கோதரை. ஏண்டா பேசாம இந்த நாய பக்கத்து குடிசை கிளம்புறதானே? ஏமா, அந்த பையனுங்க என் பையனுக்கு குத்து சண்டை சொல்லி தரேன்னு சொல்லி மூக்க உடைச்சு விட்டாருங்க. உடம்புல இருக்கிற ரத்தம் பூரா மூக்கு வழியா வெளியே வந்துருச்சு. ஏன்னு கேட்க முடியல. சின்ன பண்ணி யார் வழிய, சின்ன பண்ணி யார் வழியான்னு வாசல வந்து சத்தம் போடுறான். செவரெல்லாம் அழுதுறான், தாண்டி எடுத்து அடிக்கிறான். இதப்பா கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறான்பா. இதுக்கு தண்டத்துக்கான நீயே இங்க தீனி போடுற, அங்க அனுப்ப. அவங்களாலதான் ஐயா எனக்கும் தலைவலி. உட்காருங்க. சின்ன பண்ண, இந்த குடிசையை ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்களேன். இந்த பயலங்க தூங்குற சமயம் பார்த்து கொளுத்த வேண்டியடா. ஏண்டாடா கொளுத்துறதுலயும் எரிக்கிறதுலயுமே இருந்துட்டு இருக்கிறேன் பெரிய பண்ண. இன்னைக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். சாம்பிராணி போறேன்டா, நிக்கிறியா கழுத? அது சரியா, அந்த தலைவலிக்கு மருந்து. ஆமா, மீசியை வளர்த்திருக்கிறீங்க, அறிவை வளர்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாணிக்க போய தங்கச்சி காவேரி கல்யாணத்துக்கு 2000 கொடுத்து 3000 எழுதி வாங்கிட்டீங்களே, அந்த பிராமிசரி நோட்டு நம்ம கைவசம் தானே வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன் ஐயா. அதை வச்சுக்கிட்டு நாக்க வலிக்கிறதா? ஐயோ, நாக்க வலிக்கிறதுக்கு வேப்ப முச்சி தான் வேணாம். பேப்பர் வச்சு நாக்க வலிக்கப்படாது. பெரிய பண்ணு கிட்ட இதை பாருங்க, 24 மணி நேரத்துக்குள்ள அசலும் வட்டியுமா கொடுக்கல. நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதுன்னு ஒரு கலை கறக்க வேண்டியதானே. நிக்கிறியாடா சாம்பிராணி போடண்டா. யோ, அந்த பரதேசி பைய எங்க ஐயா கொடுக்க போறான்? ஒளியேன்னு அரைஞ்சிருவேன். இன்னொருத்தர் தான் பெரிய பண்ணி யாருக்கேன் பாக்குறேன். ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல பக்கத்துல சாப்பிட பண்ணி கொடு அப்படின்னு கழுத்தை நெருக்க வேண்டியதானே. ஐயா கண்ணு கழுத்த யோசனை நல்லா தான் இருக்கு. இதுக்கு அந்த திமுரு பிடிச்ச மாணிக்க பைய சம்மதிக்கணுமே. அடே அடே, வாங்கின பணத்தை கொடுக்க முடியலன்னா உன் பையனும் என் பண்ணையில வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஐயா கண்ணுகிட்ட இந்த புடிய விட்டுட்ட உன் புடி தளர்ந்து போயிடாமா? அந்த மாணிக்க பையன வளைச்சு பிடிச்சி வேலையில போட்டு கசச்சு புழிஞ்சு சார் எடுத்துடணும். அடே நீதான் எடுப்பியடா சாரு, எத்தனை சாத்துக்குடி புழிஞ்சிருக்கிற. இத்த பாரு, இத்த விட்டுட்ட அவ்வளவுதான். அவன் எதிர்ப்ப சமாளிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. இதுக்குத்தான் சொல்லி யாருமே வீண் போனதில்லை. நான் யாருக்கு சொல்றதும் இல்லை.
ஏதா பெரிய பண்ண நீ இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லித்தான் உனக்கு நான் யோசனை சொல்றேன். நீங்க யோசனை சொல்லி மட்டும் பிரயோஜனம் இல்லை. ஐயா கண்ணு அப்பா கால பிடிக்கும் போது ரகசியமா கேப்பான், அழுமா, எஜமா காப்பாத்துங்க. அப்பா மனசு மாறி நீங்க சொன்னதெல்லாம் மறந்துடுவார். மறந்துட்டா காலம் பூரா அவசரதான். இவ்வளவு பெரிய பங்களாவுக்கு பக்கத்துல ஓட்ட குடிச்சு இருக்கிறது நமக்குத்தான் அவமானம், அசிங்கம், கவர்ந்த குறைச்சல். அதை மறந்துடக்கூடாது. பண்ண பண்ண சரிச்சா முடிவு கட்டுறையா. நம்பி கேக்குறது நியாயம் தானுங்களே. அது சரிதான்டா. நான் ஒமோத்துக்காக பாக்குறதா இல்ல அவமோத்துக்காக பாக்குறதா? நாளைக்கு அவன் என்னையும் மீறி கோர்ட்டு நடவடிக்கை எடுத்து உன் குடிசை திருச்சி அரைச்சிட்டாங்கன்னா அது உனக்குத்தானே அவமானம். ஆமாங்க. ஆனா உங்களுக்கு தெரியாம நான் எந்த சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிற நிலைமையில நீ இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அந்த பணத்துக்கு ஈடா என் வீட்டுக்கு பக்கத்துல உன் பையன் குடிசை போட்டிருக்கிற நிலத்தை என் மகன் பேருக்கு சாசனம் பண்ணி கொடுத்துடு. அந்த இடம் என் பையன் மாணிக்கத்தும் பேர்ல எல்லாம் இருக்கு. பாட்டன் சொத்து பேரனுக்கு தான் சேரணும்னு எங்க அப்பா அவன் பேரு கைது வச்சுட்டாரு. இப்ப அவங்கிட்ட கேட்டா அது என் பாட்டன் எனக்கு கொடுத்த சொத்து, அதை விற்க கூடாதும். ஏண்டா உங்க அப்பன் பட்ட கடனை உங்க பாட்டனா உயிரோடு வந்து தீர்க்க போறான்னு நீ திருப்பி அவரை கேட்க வேண்டிதானே? கேட்டு பாக்குறேன். கேட்டு பாரு, அதுக்கு அவன் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ. இன்னொரு வழி உனக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க. அவனே நம்ம பண்ணையில வேலை பார்க்க சொல்லு. அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சு கொள்ளலாம். இதுக்கு அவன் சம்மதிப்பானாங்கிறது சந்தேகமா இருக்கு. நீதான் அவனுக்கு பக்குவமா எடுத்து சொல்லணும். இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அந்த ஆசையில மண்ணு விடட்டும். ஒருபடி மண்ணு கூட கொடுக்க மாட்டேன். தம்பி, நமக்கு எதுக்கே அந்த இடமும் குடிசையும்? நாம என்ன அவங்க பக்கத்துல போய் போட்டி போட்டுக்கிட்டு குடும்பம் நடத்த போறோம்? அம்மா உனக்கு விஷயம் தெரியாது. அந்த இடத்தை எப்படியாவது புடிச்சு பண்ணுங்கறத அவங்களுடைய பிளானே. அவங்க பெரிய பங்களாவுக்கு பக்கத்துல நம்ம சின்ன குடிசை இருக்கலாமா? அவங்க கௌரவம் என்ன ஆகும்? கண்ண உறுத்துது. இவர் இழிச்ச வாயன் தெரிஞ்சுக்கிட்டு எழுதி வாங்கிவிட்டாருவா? ஆமாடி, நான் இழிச்ச வாயன் தான். இவர் தான் அதி மேதாவி ஆச்சே. கடனை எப்படி அடைப்பாராம் கேடு? கடனை எல்லாம் அடைக்கலாம், கொஞ்சம் டைம் கேட்க சொல்லுமா. டைம் கொடுத்தா மட்டும் ஏது பணம்? திருடனா இல்ல கொள்ளை அடிக்கணும். அவர் மகன் ஒண்ணு சோதா இல்ல, கைகாலாம் நல்ல இரும்பு மாதிரி வலுவா இருக்கு. நாலு இடத்துல வேலை செஞ்சு கடனை கட்டலான்னு சொல்லு. இவன் ஏந்தி தனியா கஷ்டப்படணும்? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல கஷ்டப்பட்டா சீக்கிரத்துல கடனை அடைச்சு கொள்கட்ட. அப்படி வாங்க, சுத்தி வளைச்சு இந்த புடிதான் போடுவார்னு எனக்கு தெரியுமே. இவரு மாதிரி அவங்க காலை பிடிக்க வச்சு அடிமை வேலை செய்யறதுக்கு என்ன தயார் பண்றாரு போல இருக்கு. ஏமோ, இந்த ஜென்மத்துல அந்த வேலை நடக்காது. அதெல்லாம் அவரோட தலைமுறையோட முடியட்டும். சரிடி, பணத்தை கொடுக்கலன்னா அவங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க. நான் என்ன செய்வேன்? எனக்கு வேற வழி இல்ல. என்னால பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஜெயிலுக்கு போயிட்டு போறேன். அவரு ஜெயிலுக்கு போனா கூடவே நானும் ஜெயிலுக்கு போவேன். அந்த பயலோட வெட்டி விட்டு. ஆமா, இவனை பெத்த கடனுக்காக என்னைக்கோ வைக்க போறானே எனக்கு கூலி. அதை இன்னைக்கே வச்சுட்டான்னா கடனும் ஒரே அடியா சென்றும். அப்பா, என் கல்யாணத்துக்காக நீங்க பட்ட கடன் தானே இது? அதுக்காக நீங்களும் அண்ணனும் ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க? இந்த நகையெல்லாம் வித்து அவங்க பணத்தை கொடுத்துட்டு வந்துருங்க. பாக்கி இருந்தா அதை நாங்க மோசம் பண்ண மாட்டோம். கணக்கெல்லாம் தீர்த்துட்டுதா சோறு திம்போன்னு சொல்லுங்கப்பா. கதறி உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா காதல மூக்கல் இருந்ததெல்லாம் கழட்டுவேன். உன் வாழ்க்கை மூடி ஆகி போச்சுன்னு நான் குமரிக்கிட்டு இருக்கேன். உன்னையும் அந்த நிலைமையில பார்க்கணும். சரி, நான் அந்த பண்ணையில வேலை செய்யறேன்னு அப்பா கிட்ட சொல்றேன். உனக்காக உனக்காக அந்த பண்ணையாளர்கிட்ட வேலை செய்து அவனுடைய கடனை அடைக்கிறேன். மறுபடியும் இந்த நகையெல்லாம் போட்டு போ. ஏண்டா கையோடையே கூட்டிக்கிட்டு வந்துட்டியா? சம்பளம் மத்ததெல்லாம் சொல்லிட்டேல்ல? சொல்லிட்டேனுங்க. என் பேரு டே இல்ல, மாணிக்கம். ஐயா கண்ணு, உன் மகனை மரியாதையா சண்டை கிண்ட போடாம ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு. மாணிக்கம், நீ மேல தோப்பு போ, நான் பின்னால வரேன். மாணிக்கம், என்னடா ராஜவேலு? மாணிக்கம், எப்படி இருக்கு? கோவம் வருது இல்ல? அதே மாதிரி தானே எனக்கு இருக்கும். மரியாதையா மாணிக்கம்னே கூப்பிடுங்க. மகாராஜராஜ ஸ்ரீ மாணிக்கம் அவர்களே, தயவு செய்து உங்க வேலையை கவனிக்கிறீங்களா? ஆட்டுங்கள். வாடா போடா நாயே பேயே இதெல்லாம் உங்களோட நிறுத்திக்க சொல்லுங்க. என் தங்கச்சியோட முகத்துக்காக தான் நான் இங்க வேலை செய்ய ஒத்துக்கிட்டேன். அவங்ககிட்ட சொல்லி வைங்க.
இப்பதான் வெட்டி சாட்சியா? ஏய், சின்ன சின்ன துண்டா போட்டு சாயங்காலத்துக்குள்ளார வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு. ஐயா கண்ணு, எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பாரு. கம் கையில இப்படி ரத்தம் கட்டி போயிருக்கிறத உங்க அம்மா பார்த்தா அவ கண்ணுல இருந்து ரத்தம் வடியுண்டா? சரி சரி, நீங்க போய் சாப்பிடல. அம்மா, என்னப்பா? தந்தி வந்திருக்குமா? தந்தியா? மகமாயே, நல்ல செய்தியா இருக்கணுமே. யாருக்கு என்னமோ தெரியலையே, படிச்சு சொல்லப்பா சீக்கிரம். தந்தி ஒண்ணு, உனக்கேமா கைகாலெல்லாம் தந்தி அடிக்குது. சகுந்தலா நாளை கால ரயில்ல வர்றானா? ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பி சொல்லிருக்கா. அப்படியா? என் பொண்ணு நாளை காலையில வராளா? ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பி சொல்லிருக்காளா? ஏண்டா பேசாம இருக்கே, வண்டி அனுப்புறோம்னு உடனே பதில் தந்தி கொடுத்துட்டு வா. ஆமா, இப்பவே கட்டு சொத்தோட புறப்பட்டானே, நாளை காலையிலயாவது ஸ்டேஷனுக்கு போய் சேரலாம். வச்சிருக்கீங்களே பில்லு வண்டி, சந்தைக்கு சரக்கு ஏற்றி அனுப்புற மாதிரி. இதுக்குதான் ஒரு கார் வாங்குங்க, கார் வாங்குங்க தலையில அடிச்சுக்கிட்டேன், கேட்டீங்களா? கார் இருந்தா நானே போய் தங்கச்சியை கூட்டிட்டு வரலாம்ல. டேடே வாங்கலாண்டா, என் பொண்ணு வந்து பார்த்து அவளுக்கு என்ன கார் பிடிக்குதோ அதையே வாங்குமோ. முதல்ல நீ போய் நம்ம ஆட்டில எல்லாம் விட்டு ரோட்டெல்லாம் குத்தப்பட்டு சொல்லு. வர வழியில ஒரே கல்லு முள்ளுமா கிடக்கு. ஏண்டா நிக்கிற? போ சரிப்பா.